ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓவி கிங்டம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்ஷயகல்பா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் பற்றி. ஸோ இது சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் செங்கல்பேட்டோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. அண்ட் இதுக்கு நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி நிச்சயமாக பிளான் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அக்ஷயகல்பா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன் டே விசிட்ஸ் மாதிரி அலோவ் பண்ணுறாங்க அவங்க ஃபார்முக்கு. ஸோ அதில் நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபார்மிங் பற்றின நம்மளோட அவேர்னஸையும் கொடுக்குறாங்க. ஸோ அக்ஷயகல்பா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே சொல்லித்தராங்க, ப்ளஸ் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நம்ம போன உடனே வெல்கம் ட்ரிங்காக நமக்கு ஒரு சூப்பரான மோர் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது செம்மையாக இருந்தது. ப்ளஸ் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் பேஸ்ட் ஒரு செட்டப்பில் நம்ம உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி. அண்ட் அவங்க சுற்றி பார்க்க விடுறாங்க அவங்க எப்படி வந்து எண்ட் டு எண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இங்கே கேட்டலும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அதுலேருந்து வர மில்கியும் வந்து இவங்க டைரெக்டாக சேல் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேருந்து வர டங்கியும் வந்து அவங்க மேன்யூரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எண்ட் டு எண்ட் எதுவுமே வெளியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணாமல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி எண்ட் டு எண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அண்ட் இத்தவிர நமக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் பண்ணது வந்து சீட்ஸ் வந்து உருட்டுறது. ஸோ சீட்ஸ் வந்து அவங்க மண்ணோடு மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து பால்ஸாக அதை இது பண்ண சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இத்தவிர நமக்கு பட்டர் மில்க், சீஸ் அண்ட் அதர் மில்க் ப்ராடக்ட்ஸும் இங்கே விற்கிறாங்க. அண்ட் அவங்க ஆப் மூலமாகவும் சேல் பண்ணுறாங்க. இது தவிர அவங்களோட ஃபார்மையே வந்து நம்மளை விசிட் பண்ண விட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ் அண்ட் அதர் ட்ரீஸ் வந்து இங்கே நிறையவே இருக்குது. ஸோ அதையும் நம்மளை வந்து விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க ஃபுல்லாக எப்படி க்ரோ ஆகும், எந்த நேச்சர் ஆஃப் சாயில் வேணும். ஸோ அந்த மாதிரி நிறைய அவேர்னஸும் நமக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஃபார்மிங் பற்றின பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும், ஒரு புது அனுபவமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இன்னும் ஃபன்னான ஆக்டிவிட்டீஸும் இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சோலார் பேனல்ஸும் வச்சு இவங்க எந்த அளவுக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு லேக்கும் இங்கே வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் கேட்டில் ஃபீல்டும் வச்சுருக்காங்க. அண்ட் மில்கிங் சிஸ்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஹைலி டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் மில்கிங் எல்லாமே பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இன்னும் ஆர்கானிக்காக பண்ண முடியும், எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலாக பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ஸ்டாஃப் சொல்கிறதே இப்போ கேட்கலாம். ஹை, மை செல்ஃப் பர்னாட்ஷா, நான் அக்ஷயகல்பா ஃபார்ம்ஸில் ஃபார்ம் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ இங்கே ஃபார்ம் சுற்றி பார்க்க வரவங்களுக்குலாம் ஃபார்ம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னுடைய ஃபுல் டே ஜாபாக இருக்குது. இப்போ அக்ஷயகல்பா ஃபார்ம் பற்றி சொல்லணும்னா, ஃபார்ம் வந்து 2010 வந்து கர்நாடகாவில் தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் தமிழ்நாட்டில் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போது ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன, நீங்கள் எல்லோரும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருக்குது அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம லேண்டை இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லேண்ட் எப்போவுமே ஆர்கானிக் ஃபார்மிங்னா லேண்டை நல்லா பார்த்துக்கிட்டாதான் லேண்ட்லேருந்து கிடைக்கிற ஃபுட் எடுத்து கவுக்கு கொடுக்கணும். கவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய மில்கை எடுத்து நம்ம சேல் பண்ணலாம், அதோடைய டங்க் எடுத்து திரும்ப நம்ம லேண்டுக்கு போடணும். இந்த சைக்கிளுக்கு வந்து நம்ம எங்கேயுமே வந்து உடையாமல் பார்த்துக்கிட்டாதான் ஒரு நல்ல ஃபுட் வந்து நம்மளுடைய பிளேட்க்கு வரும். ஸோ அதை தான் நாங்கள் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நாங்கள் மட்டும் பண்ணுறது இல்லாமல் எங்களை சார்ந்திருக்கிற ஃபார்மர்ஸ்க்குமே நாங்கள் கைட் மூலயமா, எங்களுடைய டீம் மூலயமா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு அக்ரிகல்ச்சரை ரீஜெனரேட்டிவ் பண்ணணுன்றது தான் எங்களுடைய கோல். எப்போவுமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ரோல் மாடல்னால் ஒரு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டரை தான் ரோல் மாடலாக சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு ஃபார்மரை, ஈவன் என்னுடைய குழந்தை கூட, நான் என் ஹஸ்பண்ட் தான் ஒரு ஃபார்மர், அவர் கூட ரோல் மாடலாக சொல்லலை. காரணம், ஃபார்மர்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபார்மரை நல்லா ஏர்ன் பண்ண வச்சு ஃபார்மரை ரோல் மாடலாக கொண்டு வரணும். அதுக்கான ஸ்டெப்ஸை தான் அக்ஷயகல்பா ஃபார்மரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் கஸ்டமராக நீங்கள் வந்து இந்த எங்களுடைய ஃபுட்டை வாங்குறது மூலயமா சப்போர்ட் பண்ணுறீங்க. நாங்கள் ஃபார்மருக்கு இதை டைரெக்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார்மர் அண்டு கஸ்டமர் இவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பை அக்ஷயகல்பா ஏற்படுத்துது. எங்களுடைய கோல், நாளைக்கு எல்லாருமே ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டோடு வரணும். தேங்க்யூ. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட அவங்களோட ஸ்டாஃப் சொன்னது வந்து இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கும் நிச்சயமாக நம்புகிறேன். அதை தவிர உங்கள் அக்ஷயகல்பா ஆப்லேருந்தும் நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வீட்லேயே டெலிவர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பியூர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ஒன் டே விசிட் அந்த மாதிரி பிளான் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், ப்ளஸ் அதே டைமில் வந்து என்ஜாயபிளாகவும் ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அக்ஷயகல்பா வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் அக்ஷயகல்பா விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.